அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு அருமையான பட்டாணி குருமா எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் அரை மூடி தேங்காய், கால் கப் அளவுக்கு பொட்டுக்கல்ல, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூண்டு பல் சேர்த்துக்கோங்க, 6 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க, ஒரு 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி விட்டு இந்த மாதிரி இது ஒரு அரைச்சி ஒரு ஓரமாக வச்சுருங்க. இப்போ தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு எண்ணெய் சட்டியில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு நட்சத்திர சோம்பு போட்டு தளிச்சுக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக வதங்கிருச்சு. இப்போ 2 மீடியம் சைஸ் தக்காளி அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம பட்டாணி ஆல்ரெடி வந்து உப்பு போட்டு தான் வேக வச்சுருப்போம், பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் பத்தாட்டினா கூட நம்ம கடைசியாக சேர்த்துக்கலாம். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தக்காளி வதங்கினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை சேர்த்துக்கலாம். இந்த புதினா சேர்த்து வதக்கும் போது பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் வாசம், வீடே மனமாக இருக்கும். புதினா நல்லா வதங்கட்டும். இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் ஆல்ரெடி அவிச்சு வேக வச்சு வச்சுருக்க பட்டாணியை சேர்த்துடலாம். நீங்கள் எந்த பட்டாணி வேணாலும் இதே மெத்தடில் வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். பச்சை பட்டாணி, கொண்டக்கடலை எதுனாலும் வச்சு பாருங்கள், செமையாக இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கலந்து விடுங்க. ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு நான் தண்ணி சேர்க்குறேன் இன்றைக்கி. ஆல்ரெடி ஏன்னா நம்ம மசாலா எல்லாமே பச்சையாக தான் சேர்த்துருக்கோம். அது எல்லாம் வதங்கி நல்லா வெந்தால் தான் நமக்கு அந்த பச்சை வாசனை போகும். அதனால் ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்க்குறேன். இது கண்டிப்பாக ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் மிதமான தீயில் கொதிக்க விடுங்க. இந்த அளவு பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர் சாப்பிட்றதுக்கு தாராளமாக இருக்கும். பாருங்கள், கம கமனு வீடே செம்ம வாசனையாக இருக்குது, சூப்பராக வாசம் வந்துடுச்சு. எனக்கு இன்னும் கூட கொஞ்சம் குருமா வந்து திக்னஸ்ஸாக வேணும். இந்த அளவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இட்லி தோசைக்கு வைக்கிறீங்கன்னா இப்போவே ஸ்டாப் பண்ணிவிடுங்க. நான் இன்னைக்கு பூரிக்கு வைக்கிறதுனால இன்னும் கூட கொஞ்சம் திக்காக ஆக்கிக்க போகிறேன். ஸோ இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எனக்கு வேணுங்கிற அளவுக்கு திக்னஸ் வந்துருச்சு. ஸோ நம்ம வந்து கடைசியாக ஒரு கொத்து கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு நறுக்கிய கொத்தமல்லியை சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/2 லெமன் ஜூஸை புளிஞ்சு சேர்த்துக்கலாம். 1/2 லெமனை புளிஞ்சு அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கம கமனு சூப்பரான பட்டாணி குருமா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த மெத்தடில் எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.